உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கலியுகத்தினிலே துன்பக்கடலில் மூழ்கித் தவிக்கும் பாமர மக்களுக்கு அவர்களின் துன்பத்தை துடைத்து வாழ்விலே மகிழ்ச்சி என்னும் தீபமேற்றி வாழ்க்கையை ஆனந்தக் கடலாக மாற்றிட பூலோக வைகுந்தமான ஸ்ரீ தன்வந்திரி பீடத்தை அமைத்த யஜ்ஞபுருஷர் பூஜ்ய ஸ்ரீ முரளிதர சுவாமிகளின் அருளாசியுடன் வாலாஜாப்பேட்டை கீழ்ப்புதுப்பேட்டையில் வானவரும் வந்து வணங்கும் அற்புதமான தன்வந்திரி பீடத்தில் இதுவரை அகிலமே காணாத அதிசயமாய் கணபதி, கார்த்திகை குமரன், மரகதேஸ்வரர், ஸ்ரீராமர், ஸ்ரீ தன்வந்திரி போன்ற 16 தெய்வங்களுக்கு ஒரே மேடையில் ஒரே நேரத்தில் வருகின்ற 2019 ஆண்டு மார்ச் மாதம் 17 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெறவுள்ளது. 84 லட்சம் ஜீவராசிகளாக பிறந்து இறுதியாக கிடைத்த இந்த அரிய மானிடப் பிறவியில் நம்மை படைத்த இறைவனை ஆனந்தக் கடலில் மூழ்கச் செய்தால் அவன் நமக்கு எல்லையில்லாத ஆனந்தத்தை தருவான் என்பது தாத்பரியம். கலியுகத்திலே மக்கள் தினம் தினம் சந்திக்கும் சோதனைகளும் வேதனைகளும் சொல்ல அளவில்லாதது. எத்தனை நோய்கள், எத்தனை விதமான மரணங்கள், லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாட, தீவிரவாதம், கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு என்று ஒவ்வொரு நிமிடமும் அடுத்து என்ன நடக்குமோ என்ற பீதியில் மனிதன் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த அவல நிலை ஒழிந்து தர்மம் தலை தூக்க, அன்பு, ஆதரவு, நேர்மை, ஒருமைப்பாடு, ஒற்றுமை போன்ற நற்குணங்கள் தழைக்க, கொடும் நோயின் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்க, மனதிலே சோகமும் பயமும் ஒழிந்து தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தழைக்க, முழுக்க முழுக்க உலக நலனை மட்டுமே மனதில் கொண்டு பூஜ்ய ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் இந்த கோலாகலமான திருமண வைபவத்தை ஏற்பாடு செய்துள்ளார். காலம் உள்ளவரை அழியாத சரித்திரம் இது. நாம் வாழும் காலத்திலே இப்பேற்பட்ட வைபவத்தை கண்குளிரக்கான வாய்ப்பு கிட்டியது நாம் செய்த அருந்தவமன்றோ? தாம்பத்திய ஒற்றுமை சிறக்க, தடைப்பட்ட திருமணம் நடக்க, சந்தான பிராப்தம் ஏற்பட, சகல சௌபாகியங்களும் சம்பத்துகளும் கிடைத்திட இந்த கோலாகலமான வைபவத்தில் கலந்து கொண்டு இறைவனின் அருளையும் பூஜ்ய ஸ்ரீ முரளிதர சுவாமிகளின் ஆசிகளையும் பெறுமாறு உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
தெரியுது பதரவிந்தம் எமை
பாதுகாக்குது பார்ப்பவ மனதிலே பரவசம் தெரியுது ஸ்ரீ முரளிதரின் பேரருளாலே ஸ்ரீ முரளிதரின் பேரருளாலே உலகத்திற்கே ஒரு விடிவும் கிடைக்குது ஸ்ரீ முரளி வாவென்றழைக்குது வந்தவர்க்கெல்லாம் பேரானந்தம் கிடைக்குது தன்வந்தி பீடம் இம்மை வாவென்றழைக்குது மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சீதலேத்வம் ஜெகன்மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சீதலேத்வம் ஜெகதாத்ரி சீதலாயே நமோ நம. ஒரு புண்ணியமான காலத்திலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த உலக நன்மைக்காக உலகத்திலுள்ள சகல ஜீவராசிகளும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் மன நிம்மதியுடன் இருக்கவும் முக்கியமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும் பகவான் எடுத்த அவதாரங்களிலே ஆரோக்கியத்திற்காக மகாவிஷ்ணுவானவர் ஆரோக்கிய லக்ஷ்மி சமேத தன்வந்திரி பகவானாக அவதரித்து இந்த உலகத்தை ரட்சித்து அனுகிரகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தன்வந்திரி பகவான் இந்த அகஸ்தீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய வாலாஜா மாநகரத்திலே இந்த இடத்திலே இருந்து கொண்டு உலகத்திலுள்ள அனைத்து ஜீவராசிகளும் காத்து ரட்சிப்பதற்காக அனைத்து தெய்வங்களும் உடனாகிய தன்வந்திரி பகவான் இந்த பீடத்திலே எழுந்தருளியுள்ளார். இப்படிப்பட்ட தன்வந்திரி பீடத்திலே யாக விழா யாக திருவிழா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு வார காலமாக நித்தமும் ஒவ்வொரு விசேஷங்களுடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் இன்றைய தினம் அரச மரத்திற்கும் வேம்பு மரத்திற்கும் திருமணமும் 108 தம்பதி பூஜையும் இன்றைய தினத்திலே நடைபெறுகிறது. இன்றைய தினம் இந்த தம்பதி பூஜை ரொம்ப விசேஷம். காரணம் என்னென்னா காரடையான் நோன்புன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த பங்குனி ஒன்று மாசி முடிகிற நேரத்தில் பங்குனி ஒன்று அன்னைக்கு காரடையா நோன்பு. ஆனால் நம்ம வேலூர் மாவட்டத்தில் ஒரு சிலர் தான் செய்வாங்க, எல்லாருக்கும் தெரியாது. ஓரடையும் உருகாத ஓரடையும் உருகாத வெண்ணையும் தருவேன், நீங்காத என் கணவர் என்னுடனே இருக்க வேண்டும்னு ஒரு பாட்டு பாடி அரிசி அடை செய்து அது மேலே உருகாத வெண்ணெய் வச்சு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க, காமாட்சிக்கிட்ட. இந்த மாசி மாதத்திலே மாங்கல்ய சரடு மாற்றினால் சரடு புதுசாக போட்டுட்டா பாசி ஏறினால் கூட அறாதான். மாசி மாதத்திலே மாங்கல்ய சரடு மாற்றினால் பாசி பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் கூட அந்த மாங்கல்ய பலம் அந்த சரடு அவ்வளோ பலமாக இருக்குமாம். சாவித்ரி தேவி சத்தியவானை மீட்பதற்காக இருந்த விரதம் தான் இந்த காரடையான் நோம்பு. நம்ம தான் சரடையே போட்டுக்கிறதில்லை, தங்கத்தில் போட்டுக்கினதுக்கப்புறம் தாலி கவரை பற்றி எதுக்கு யோசனை பண்ணணும் இல்லையா? மஞ்சளும் பூசுறது இல்லை இல்லையா? வேண்டதை மட்டும் நிறைய வேண்டிப்போம். அந்த பாரு அது நேர தெய்வ சங்கல்பம். அது ஏதோ ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, வேலூருக்கு வந்து சாமி இல்லாத கோட்டை சாமி இல்லாத கோவில், அரசன் இல்லாத கோட்டை, தண்ணி இல்லாத ஆறு, மரம் இல்லாத மலை, அப்படிலாம் சொல்லுவாங்க. அது யாரோ தெரியாமல் சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் இன்றைய தினம் ஆன்மீகத்திலே மிக சிறந்து விளங்குவது இந்த வேலூர் மாவட்டம் மட்டும்தான் உலகத்திலேயே. காரணம் நான் எல்லாம் சொல்லுவேன், ஔவையார் மட்டும் இப்போ இருந்திருந்தால் என்ன சொல்லுவேன்னா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்ல மாட்டான், அரிது அரிது இந்துவாய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது பாரத திருநாட்டிலே இந்துவாய் பிறத்தல் அரிது.
எத்தனை பிறவி வேணா எடுத்துலாம், எந்த மதத்தில் வேணா பிறந்தாலும் இந்துவாக பிறக்கணும்னா பூர்வஜென்ம புண்ணியம் இருக்கணும். மாணிக்க வாசக சுவாமிகள் சொன்ன மாதிரி, புல்லாய் பூடாய் புழுவாய் பல்விருகமாகி பறவையாய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகினு எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்து அந்த பாவத்தெல்லாம் தொலைப்பதற்கு மனுஷ பிறவி எடுத்து தெய்வீக சிந்தனையோடு போய் கலந்து நற்காரியங்களையும் சத்காரியங்களையும் திருப்பணிகளையும் செய்து இது போன்ற எக்கிய காரங்களிலும் கலந்து கொண்டு தன்னுடைய பிறவியை கடை தேய்ச்சி மறுபிறவி இல்லாத நிலையை கொடுக்கக்கூடிய பிறவி இந்த மனித பிறவி. அதான் லலிதா சகஸ்திரநாமத்தில் சொல்லுவாங்க, யக்ய ஸ்வரூபிணி யக்ய கத்ரி யஜமான ஸ்வரூபிணி, யக்ய ரூபா யக்ய கத்ரி யஜமான ஸ்வரூபிணி. யாகமும் அவளே, யாகத்திற்கு காரணமும் அவளே, யஜமான ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவும் அவளேன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா இந்த தர்மம் உலகத்தில் இந்து தர்மம் தான் ஒரு சிறந்த தர்மம். ஏன்னா பக்தாளுக்கு கஷ்டம்னு சொன்னால் தெய்வமே இறங்கி வரக்கூடிய ஒரே தர்மம் இந்து தர்மம் தான். இந்த வகையில் தான் கலியுகத்தில் இத்தனை வியாதிகள் எல்லாம் வரும்னு பகவானுக்கு தெரிஞ்சதுனால தான் பார்கடலிலே அரிதுயில் கொள்ளும் மாதவன் கையிலே அமிர்த கலசத்தையும் அட்டை பூச்சி சஞ்சீவினி வேர் மூலிகையை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக அவதாரம் செய்தான். டாக்டர்னா நம்ம இன்றைக்கி எம்பிபிஎஸ் படித்தாதான் டாக்டர், ஆனால் பகவான் அன்றைக்கே மருத்துவராக அவதாரம் செய்து விட்டான். அப்போ நம்ம மேலே பகவானுக்கு எவ்வளோ கருணை இருந்தால் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும்போது கலியுகத்திலே இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் என்பதை அறிந்து தன்வந்திரி பகவானாக அவதாரம் செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட பகவான் இந்த இடம் அகஸ்தீஸ்வரம்னு வேத காலத்தில் சொல்லப்பட்ட பூமி இந்த வாலாஜா பூமி. அரசியல் காலத்தில் சொல்லணும்னா இந்தியாவிலேயே வந்து முதல் நகராட்சி வாலாஜாப்பேட்டை தான். ரயில் நிலையமும் முதல்ல போட்டது இந்த ஊரில் தான் போட்டது, அவ்வளோ சிறப்பு இந்த இடம். பாலாறு வந்து சாதாரண ஆறு கிடையாது. அந்த பட்டிங்கிற பசுனுடைய காம்பிலிருந்து வந்த ஆறு தான் இந்த பாலாறு. நந்தி மலையிலே உற்பத்தியாகி தமிழ்நாட்டில் புல்லூரில் புகுந்து நம்ம சதராஸ்பட்டினம் சதுரங்கப்பட்டினம்ன்ற இடத்துல வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடிய இடம் வரையிலும் ஆற்றுல ரெண்டு கரையிலையும் காவேரியில் எப்படி வடகரை தென்கரை ஸ்தலங்கள் இருக்கிறதோ அது போல் இந்த பாலாற்றின் கரையிலே தமிழ்நாடு புல்லூரில் தொடங்கி சதுரங்கப்பட்டினம் வரலையும் கல்பாக்கம் வரலையும் 217 வைணவ திவ்ய தேசங்களும் எல்லாம் கலந்து சைவ வைணவ தேசங்களில் 217 கோவில் இருக்குது. அவ்வளோ சிறப்பு இந்த பாலாறு. நம்ம அதை பாழாறாக்கின்னு இருக்கோம். அப்படிப்பட்ட இடத்துல நாம் பிறந்து இன்றைக்கு நாம் செய்த புண்ணியம் இந்த தன்வந்திரி பகவான் இந்த இடத்துல தன்னுடைய ஆலயத்தை நிர்மாணம் செய்து அனைத்து தெய்வங்களையும் உள்ளடக்கி கல்விக்காகட்டும் ஆரோக்கியத்துக்காகட்டும் செல்வத்துக்காகட்டும் பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் கல்விக்காகட்டும் குருவினுடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும் மகான்களுடைய ஆசீர்வாதமாகட்டும் சித்தர்களுடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும் வேதத்தின் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதம் இருக்கட்டும் எல்லாவற்றையும் ஒருங்கே அடக்கி இன்றைக்கு உலக நன்மைக்காக. ஏன்னா நம்ம தர்மம் போதிக்கிறது என்ன தெரியுமா, எல்லா ஜீவராசிகளும் நன்மையாக இருக்க வேண்டும் நல்லா இருக்கணுங்கிறது தான் நம்முடைய வேதங்கள் சொல்லி இருக்கிறது. எந்த ஜீவராசிக்கும் கெடுதல் பண்ண சொல்லி நம்முடைய இந்து தர்மத்திலே போதிக்கப்படவில்லை. எல்லா இப்போ வெய்ய காலம் இன்னைக்கு 16 சோடச கல்யாணம், 16 சோடசம்னா 16. நம்ம பொதுவாக ஒரு கல்யாணம் மனுஷால் கல்யாணம் பார்க்குறதே ரொம்ப அந்த சம்பிரதாயம் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடப்பது நம்முடைய மனித திருமணங்கள். ஆனால் நாம் யாரும் அந்த கல்யாணம்லாம் இருந்து பார்க்குறதில்ல. ஒரே நாள் நிறைய முகூர்த்தம் இருக்கிறதுனால முன்னாலே பாதி பேர் ரிசப்ஷனுக்கு போய் கவர் கொடுத்துட்டு வந்துடுறோம். நெருங்கின சொந்தம் மட்டும்தான் திருமணத்தில் இருப்பாங்க. அந்த நெருங்கின சொந்தம் கூட என்ன பண்ணுவாங்கன்னா முதல் முடிச்சு மாப்பிள்ளை போட ஆரம்பிக்கும் போதே கையில் இருக்கிற அரிசி அச்சதி எல்லாம் எதிர்த்தாப்பில் இருக்கணும் தலையில் போட்டுற வேண்டியது. ரெண்டாவது முடிச்சு போட்டுன்னு இருக்கும்போது முதல் பஞ்சில் போய் உட்காந்து சாப்பிட வேண்டியது. மூணாவது முடிச்சு மாப்பிள்ள அக்காக்காரியத்தையே கேட்டுவான் எப்படிக்கா போடணும்னு கேட்டுன்னு இருப்பான். அதுக்குள்ளே நாம் என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு தாம்பில் போய் வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று இருப்போம். அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் கூட பார்ப்பதில்லை. ஆனால் இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், இன்றைய தினம் அரச மரத்திற்கும் வேம்புவிற்கும் திருமணம், ஞாயிற்றுக்கிழமை 16 சோடச கல்யாணங்கள், கணபதியிலிருந்து முருகன்லேருந்து சத்யநாராயணர்லேருந்து ஹயக்கிரிவர்லேருந்து பெருமாள்லேருந்து பரமேஸ்வரன்லேருந்து பிரத்யங்கராவிலிருந்து
ஐயனார் முதல் கொண்டு எல்லா தெய்வங்களுக்கும் நடக்கக்கூடிய சரஸ்வதி மகாலட்சுமி எல்லா தெய்வங்களுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இந்த திருமணத்தை பார்க்கிறோம்னு சொன்னால் மறுபிறவி கிடையாது. அனைத்து தெய்வங்களுடைய ஆசியும் ஒரே நேரத்தில் கிடைக்கிறது நமக்கு. தினம் தினம் திருவிழா, இங்கே நித்தியமாக அக்னி, என்னைக்கு அந்த அக்னி குண்டத்தை யாக குண்டத்தை யாகம் எப்பொழுதும் செய்ய வேண்டும் என்பார்கள். காரணம், நமக்கும் தெய்வத்திற்கும் நேரடியாக தொடர்பு இருப்பது யாகம் மூலியமாக தான். நம்ம என்ன பொருட்களை எல்லாம் யாகத்திலே போடுகிறோமோ அந்த யாகத்திலே இருக்கக்கூடிய அக்னி உலகத்திலேயே இந்த நிமிஷம் வரலையும் கலப்படம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே வஸ்து என்னன்னா அக்னி மட்டும்தான். எல்லாத்துலேயும் கலப்படம் வந்தாச்சு, அக்னியில் கலப்படம் கிடையாது. தங்கத்தை போட்டாலும் பசுமமாகிக்கிடும், தன்னையே போட்டாலும் பசுமமாகிக்கிடும், அதுக்கு பேதம் கிடையாது, வர்ணம் கிடையாது. அப்படிப்பட்ட அக்னி பகவானை சாட்சியாக வைத்து இத்தனை யாகங்கள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் யாருக்காகனா நமக்காக. நாம் என்ன இன்னைக்கு பண்ணிகிட்ருக்கோம், ஏதோ வழிபாடு இன்றைக்கு குறவில்லை. தமிழ்நாட்டில் வந்து பக்தி எழுச்சியாக இருக்கிறது, அதற்கு குறையில்லை. ஆனால் நெறியாக இருக்கன்னா இல்லை. பிரதோஷத்துக்கு நந்தி படாத பாடுபடுத்து உங்கள்கிட்ட மாட்டின்ட்டு, சங்கடகர சதுர்த்திக்கும் அதே தான், ராகு காலத்தில் துர்கை. இப்போ கோவிலுக்கே போனோம்னா என்னாச்சுன்னா, பிரதோஷத்துக்கு நந்தி, சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகர், வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி, அஷ்டமிக்கு பைரவர். 10-15 வருஷத்துக்கு முன்னே பைரவர்லாம் யாருன்னு கேட்பாங்க, இன்றைக்கி பைரவர். கிருத்திகைக்கு முருகர், வியாழக்கிழமைனா தட்சிணாமூர்த்தி. ஆனால் உள்ளே இருக்கிற சிவன் எல்லாத்துக்கும் காரணமாகிற சிவன் சிவனேன்னு உட்காந்துங்கிறார், யாரும் பார்க்குறதில்ல. இன்றைக்கி பரிகாரத்துக்கு தான் முக்கியமாகி போய்விட்டது. நாமளே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி போயிட்டோம். நிதர்சனமான தெய்வ வழிபாடை நாம் செய்து கொண்டே இருந்தால் அனைத்தையும் நமக்கு நிறைவாக கிடைக்கும். குலதெய்வம் தான் நமக்கு முக்கியம். முதலிலே குலதெய்வம், அப்புறம்தான் இஷ்ட தெய்வம். அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய குறைகள் எல்லாம் களைவதற்காக 108 தம்பதி பூஜை. உண்மையிலேயே இந்த பெண்கள் தன்வந்திரி பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைச்சதுனால தான் இன்றைக்கி இந்த தம்பதி பூஜையில் உட்காரக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அம்பாளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்திலே இந்த அற்புதமான நிகழ்வில் கலந்து கொண்ட நீங்கள் அனைவரும், நம்முடைய தன்வந்திரி பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலையும், நம்முடைய குருஜி முரிதர சுவாமியினுடைய குரு கிருபா கடாட்சத்தினாலையும் அளவான செல்வத்தை பெற்று அளவில்லாத நிம்மதி அடைந்து ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். உங்களுடைய அழைப்பை ஏற்று பல வேலைகள் நடுவே தன்வந்திரி பீடத்துக்கு வருக வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் நமது முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு ஜெகதீசன் அவர்களுக்கும் அவர் தம்பதிகளுக்கு தன்வந்திரி குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நேற்று முந்தைய தினமே இங்கு வந்திருக்க வேண்டும், ஆனால் ஆண்டவன் கிருபை இன்றுதான் வர வேண்டும் என்று இருக்கிறது. சுவாமிஜி அவர்கள் என்னை அழைத்தபோது நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். அதன் பிறகு இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி பற்றி நான் புத்தகத்தில் பார்த்தேன். இது ஆரம்பத்தில் அவருடைய தாயார் வேண்டுகோளின்படி இதை துவக்கி வைத்து நோயாளிகள் அங்கு இங்கு என்று அலையாதபடி இங்கு வந்து வைத்தியம் செய்து கொண்டு நோயை போக்கிக் கொண்டு நல்ல ஆரோக்கியத்துடன் செல்வதற்கும் நோயை தடுப்பதற்கும் இங்கு இவ்வளவு பெரிய ஆலயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்றால் உண்மையிலேயே அது பாராட்டப்பட வேண்டியது. ஒரு தனி மனிதனால் எப்படி இவ்வளவு பெரிய ஆலயத்தை துவக்கி வைத்து இதை இவ்வளவு அழகாக மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிச்சயமாக எனக்கு இன்னும் புரியவில்லை. நான் இதுதான் முதல் தரம் இங்கு வந்தது. இதற்கு முன்னால் ஒரு முறை வந்திருக்கிறேன், ஆனால் துவக்கும்போது அது இந்த கல் அடியில் போடும்போது அது வந்தேன். அதுக்கு இவங்க எல்லாமே வந்துட்டு அதை எழுதி கொடுத்தாங்க, பேப்பரில் எழுதி வாங்கிட்டு வந்துட்டு இங்கே அடியில் வச்சாங்க. இப்பொழுது வந்து பார்க்கும்பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மேலேயே எல்லோரும் இங்கே வந்திருப்பதை பார்க்கும் பொழுதே தெரிகிறது எப்படி இந்த ஆலயம் உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று. இது நிச்சயமாக இன்னும் வளரும். என்றால் இங்கு
ஒரு தோட்டத்தையே வைத்து கொண்டிருக்கிறார் மருந்து கொடுப்பதற்கென்று. இந்த எங்கும் இந்த அளவிற்கு நாம் சென்று நோய்களை போக்குவதற்கு என்று தேட முடியாது. அந்த ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டிருப்பது பாராட்டத்தக்கது. இங்கே எல்லோரும் பயனடைவீர்கள், நானும் பயனடைவேன். இங்கு வந்ததனுடைய வந்ததை கொடுத்து இங்கு வந்தவர்கள் யாரும் நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் தான் இருப்பார்கள் என்பது ஆண்டவனுடைய வாக்கு என்று சொல்லலாம். அவ்வளவு அழகாக இதை செய்து கொண்டிருக்கிறார். நான் என்னை இங்கு வரவழைத்து கௌரவப்படுத்தியதற்கு அவருக்கும் நன்றி. இது ஆண்டவன் செயல் என்று தான் சொல்ல வேண்டும். நன்றி. பல வேலைகளில் இல்லை. ஒரு நாள் நெல்லை என்கிறார், ஒரு நாள் குமரி என்கிறார், ஒரு நாள் இலங்கை என்கிறார். இன்றைக்கு தன்வந்தி பீடத்துக்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்னை அழைக்கும் போது நான் ஒரு ஓரமாக இருந்து யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் இருப்பேன் என்று சொன்னார். அவர் தொல்லை கொடுப்பவரும் இல்லை, அவர் தொந்தரவும் கொடுப்பவரும் இல்லை என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வருகை புரிந்து இந்த தம்பதி ஊழியர்கள் அதுவும் காரணியானோம் என்று வந்து ஆசீர்வாதம் உங்கள் எல்லாம் அருளியது நாம் செய்த பாக்கியம். சர்வமங்கலா பீடத்தின் சார்பாக சுவாமிக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது. நாங்கள்லாம் பெரும் பாக்கியம் பண்ணதுனால தான் அவருடைய அன்புக்கு நிரந்தரமான இடத்துல இருக்கோம். இது நம்ம குடும்பம், தன்வந்திரி குடும்பத்தில் நானும் ஒருத்தங்கிறதுல பெருமை அடைகிறேன். ஹெல்த் டைரக்டர், நம்முடைய மாவட்டத்துடைய சுகாதார இயக்குனர், நமக்கு ரொம்ப அறிமுகமானவர். தன்வந்திரி மூலமாக அவருக்கு சந்தான பாக்கியம் கிடைத்து இன்றைக்கு சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார். நாம் அழைக்கும் போதெல்லாம் வந்திருந்து நமக்கு உதவியாக இருந்து நம்மளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் வருகைக்கு புரிந்திருப்பது நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். அவருக்கு நம்ம கோயில் சார்பாக, பீடத்தின் சார்பாக ஒரு மரியாதை. எல்லாம் சாப்பாடு சாப்பிடணும் இல்லையா, அன்னதானம். இந்த வைபவத்துக்கு முழுக்க முழுக்க சேலம் சந்திரசேகர் குடும்பத்தினர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்மளுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். பணம் இருந்தால் கூட மனம் இருக்கணும். மனம் இருக்கும்போதே தர்மம் பண்ணிடணும். அதுவும் பொதுவாகவே இருக்கும்பொழுதே தர்மம் செய்துவிடும் சொல்லுவாள். எது இருக்கணும், பணம் இருக்கணும், மனம் இருக்கணும், குணம் இருக்கணும். எல்லாரும் இருந்தாலும் பெருமாள் வாங்கக்கூடிய ஒரு அனுகிரகம் இருக்கணும். அது அந்த தம்பதிகளுக்கு கிடச்சிருக்கு. அதனால் அதுவும் இல்லாத அந்த குழந்தைக்கு போன வாரம் தான் கல்யாணம் என்னை கேட்டார். ஏன்னா இந்த மூலவர் தன்வந்திரி அவரோட வீட்டில் வச்சு ஆராதனை பண்ணியிருக்கோம். கல்ச்சல அந்த கல்ச்சரை எல்லாம் வச்சு பண்ணும்போது அவர் இன்றைக்கி நான் இந்த கேள்விப்பட்டேன், இதுக்கு எதிராக நான் பண்ணணும், என் குடும்ப சார்பாக பண்ணணும், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு ஐயா கேட்டார். இது மாதிரி குழந்தை கல்யாணம் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணிட்டு வந்து தம்பதி பூஜையை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மணமகன் மணமகள் அவங்க போன வாரம் கல்யாணம், இன்றைக்கி வந்து தம்பதி பூஜை பண்ணுறாங்க. அவங்க தான் இந்த தம்பதி பூஜைக்கு வேண்டிய அத்தனை விதமான உதவிகளையும், இந்த அன்னதானத்துக்கு வேண்டிய அத்தனை இதுவும், இன்றைக்கி நடக்கிற வைபவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா அந்த தம்பதிகள் சந்திரசேகரும், அதுவும் அவங்க சம்பந்தி வந்திருக்காங்க. அவங்களுக்கும் அவங்களோட துணைவியார் சந்திரசேகருடைய துணைவியார் வந்திருக்காங்க. அவங்க நம்ம சேலத்துக்காரர். ஆரம்பத்துலேருந்தே இந்த கோயில் பேரில் ஒரு ஈடுபாடு. எதுவாக இருந்தாலும் ரெண்டு குழந்தைகளையும் டாக்டர் ஆக்கிட்டாங்க. அதுவும் அவங்களுக்கு தன்வந்திரி கொடுத்த ஒரு வர பிரசாதம். தன்வந்திரிக்கிட்ட வேண்டுதல் வந்து அந்த டிக்கெட்டை வச்சு அவங்க டாக்டர் சீட் கிடச்சிது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 15 வருடமாக அவங்க இந்த குடும்பத்தோடு இருக்காங்க. அவங்க தன்வந்திரி குடும்பத்தில் அவங்களும் ஒருத்தர் தொடர்ந்து அவங்களுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு நம்ம கோயில் சார்பாக அந்த சம்பந்திகளுக்கு நம்ம மரியாதை. மண்
ஹியூமன் இன்ஜினியரிங் காலேஜ் குரூப் ஆஃப் சேர்மன், 72 வயது மிக்க ஒரு குமாரின்னு சொல்லலாம். அவங்க இன்றைக்கி வந்திருக்காங்க இந்த வைபவத்தில், இந்த தம்பதிகளுடைய பூஜையில். அவங்ககிட்ட நம்ம எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். 72 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இளமையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாருங்கள், 20-30 காலேஜுக்கு கல்லூரிகளுக்கெல்லாம் ஓனர், நம்முடைய அன்பை பெற்றவர், ஆசீர்வாதத்தை பெற்றவர், அவரும் வருகை புரிந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகின்றேன். இப்பொழுது யாகத்துடைய நேர காலம் என்பதால் இப்போது வேலையில் நடக்கிறது. நாளைக்கு ஒரு சின்ன உங்கள் எல்லாருக்கும் வேண்டுகோள், 1000 நாதஸ்வரம் தவில் நடத்தும் நாதசங்கம் நிகழ்ச்சி. 1000 பேருன்னா இமேஜ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சிரமம் இருக்கும், அது எப்படி சேகரித்துக்க முடியும். இந்த கலை இலக்கியங்களை, பண்பாடுகளை, சமயங்களை, பாரம்பரியங்களை நாம் கடைப்பிடிக்கணும். அதுவும் இந்து தர்மத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை. நாம் எல்லாரும் அந்த தர்மத்துக்கு கண்டிப்பாக அதனுடைய தர்ம நிறையோடு வாழணும். நான் உட்காந்துருந்தே இருந்தேன், என்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போதே கிராண்டாக பண்ணேன், நீங்கள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனால் இறைவனுக்கே பண்ணுறோம், ஏற்கனவே 5 தெய்வங்களுக்கு பண்ணியிருக்கோம் பஞ்ச திருக்கல்யாணம். இன்றைக்கி 16 திருக்கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை பகவான் ஒரு அட்சதையை நம்ம கொடுத்துருக்காரு சொன்னால் இது மிக சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுனால தான். ஒரு மேளக்கார் இல்லை, நம்ம 10 மேளக்கார் வச்சு பண்ணுவோம், அப்போ 16 தெய்வங்களுக்கு ஒரு 1000 மேளக்கார் வச்சு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அது அந்த கலைஞர்களை ஊக்குவிக்கணும். வித்வான்கள் நான் யாரையுமே கூப்பிடல, விதை இருக்கிறவங்க அந்த விதையை போடணும் அப்படின்றதுக்காக எந்தெந்த கிராமங்களில் வயல்வெளியில் வாசிக்கிறாங்க இல்லையா, சின்ன சின்ன விஷயம் அவங்கள கூப்பிட்ருக்கோம். ஆர்டிஸ்ட், அந்த ஆர்டிஸ்ட்லாம் என்றைக்கு அவங்களுக்குள்ள நம்மளும் வித்வானாகும். அதுக்காக காரக்குறிச்சி அருணாச்சலம் திருநெல்வேலியில் இருக்காங்க, அவங்களுடைய துணைவியாக இருக்காங்க, 98 வயசு. அவங்களுடைய அந்த அம்மா கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த கலைக்காக பண்ணுறோம். இந்த கலை அப்படின்னாலே 5 பேர் தான் ஞாபகம் வருது, காரக்குறிச்சி அருணாச்சலம். அவங்க துணைவியார் இன்றைக்கி இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அந்த பத்திரிக்கை, முதல் பத்திரிக்கையை அவங்கக்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை, அந்த நாதசங்கம் நாளைக்கு நடக்கிறது. 1000 கலசங்களால் தன்வந்தரிக்கு அபிஷேகம், மகா சகஸ்திர தவா தன்வந்திரி ஹோமத்தோட சகஸ்திர கலச திருமஞ்சம் நடக்க போகிறது. சோடச திருக்கல்யாணம் பார்த்துருக்கீங்க, 16 தெய்வங்களை சண்மதமாக பிரிச்சுருக்கோங்க. சைவம், வைணவம், சாக்தம், சௌரம், கௌமாரம், காணாபத் சொல்லக்கூடிய 6 மதங்களுக்குடைய தெய்வங்கள் இங்கே இருக்கு. ஆதிசங்கரர் 6 மதங்களை நமக்கு எல்லாம் காண்பிச்சார். ஆனால் 6 மதங்களுக்கும் ஆலயம் இருக்க இடம் தன்வந்திரி பீடம் தான் உலகத்திலேயே. இந்த ஞாதிசர சங்கமத்தை நாளைக்கு கின்னஸ் ரெக்கார்டு கொடுக்குறாங்க, சர்டிஃபிகேட் ஆன் த ஸ்பாட், ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்டில் உலக சாதனையாக நம்ம அதை பண்ணுறோம். அதுவும் நமக்கு ஒரு சந்தோஷம். எல்லாத்துக்கும் மேலே இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்காக தமிழக ஆளுநர் அவர்கள் நண்பகல் 12 மணி அளவில் வருகை புரிந்து 1 மணி நேரம் இங்கிருந்து இந்த பூஜைகள் எல்லாம் கண்டு கழித்து சிறப்புரை ஆற்றியுள்ளார். அவரை நாம் அனைவரும் சேர்ந்து வரவேற்பதில் தயாராக இருக்க வேண்டும். நம்மளுடைய கிராமத்துக்கு வரார், நம்மெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்கும். ஒரு ஆளுநர் அந்த ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்ன ஆளுநர் வர்றார் அப்படின்னா ரொம்ப சிரமமான ஒரு நிகழ்ச்சி. ஆளுநர் அவ்வளோ ஈஸியாக அந்த முடிவு பண்ண முடியாது இல்லையா. ஐயா அவர்கள் வந்து நாளைக்கு இந்த நிகழ்ச்சியை கலந்துன்னு சிறப்பிக்கிறார் அப்படின்னா அது நான் செய்த பாக்கியம். என்னுடைய 58வது ஜெயந்திக்கு ஆளுநரே வந்து வாழ்த்து பண்ணுறாருன்னா, என்னுடைய 60க்கு ஜனாதிபதியே வருவார் அப்படின்ற ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த ஊருக்கு ஜனாதிபதி கொண்டு வந்து நிற்க வைக்கணும், பிரதமரை கொண்டு வந்து நிற்க வைக்கணும், இந்த மட்டுகளுக்கு எல்லாருக்கும் நன்மை அடையணும் அப்படின்ற ஒரு உயிரிய நோக்கத்தில் எனக்குன்னு ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் உங்கள் மாதிரி மக்களுக்கு மழை வரணும்னு நாளைக்கு பிரார்த்தனை பண்ண போகிறோம் ஆளுநர் நாம் எல்லாம் சேர்ந்து யாகத்தில். அதுக்கு தான் ஒரு வழியாக பண்ணுறோம். முதல் நாள் பண்ணோம், எல்லா பிராணிகளும் ஆரோக்கியமாக இருக்கணும், சகல ஜீவராசிகளும் ஆரோக்கியமாக இருக்கணுன்றக்காக கோ கல்யாணம் பண்ணோம், நந்தி பகவான் கல்யாணம் பண்ணும் கோ பகவான். அடுத்ததாக நெல்லி செடி, துளசி செடிக்கு இயற்கையெல்லாம் வளமாக இருக்கணும், மண்வளம், மழை வளம், இயற்கை நலம் அப்படின்ற மாதிரி அதுக்காக பண்ணும். இன்றைக்கி அரச மரம், வேப்ப மரம், பஞ்சசக்தி, பஞ்சபூதங்களுடைய பரிபூர்ணம்,
அந்த வருண பகவான் ஆசீர்வாதம் எல்லோரும் கிடைக்கணுன்றதுக்காக இந்த வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும் திருமணம் நடக்க போகிறது. நாளைக்கு சீனிவாசனுடைய திருக்கல்யாணம் 4 மணிக்கு நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 17ஆம் தேதி 16 தெய்வங்களுக்கும் அந்த பாட்டு கொஞ்சம் கேளுங்க, கல்யாணமே சரி கல்யாணமே உணவை வீணாக்காதீர்கள் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணி கிரிவல பாதையில் அக்ஷய சாய்பாபான்றது அமைச்சு வச்சுருக்கார் நம்முடைய நண்பர். ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க எனக்கு ஒரே நான் தூங்கலைன்றார் அவர். நீங்கள் எடுக்கிறதெல்லாம் பெரிய பெரிய சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னு அவருடைய ஒரு பெரிய அப்படிப்பட்ட அந்த சாயுத வச்சந்தனை முன்னிலைப்படுத்தி இந்த தம்பதி பூஜானது ஒரு குரு ஒரு பார்வதி பரமேஸ்வரனாக அவர் பாதிக்கிறது ஒரு விசேஷமான மகானாக பாவித்து அவருக்கு நம்மளுடைய இந்த முதல் பூஜை சொல்லக்கூடியதை பண்ண போகிறோம். அதுக்காக அவருக்கு நம்ம குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். புகழ் பாடிடும் புத கல்யாண வைபோகமே விண்ணுலகும் மண்ணுலகும் போற்றி புகழ் பாடிடும் புத கல்யாண வைபோகமே வலஜனகரினில் வந்துதித்ததன் வந்தி பீடத்தில் கல்யாண வைபோகமே வலஜனகரினில் வந்துதித்ததன் வந்தி பீடத்தில் கல்யாண வைபோகமே கல்யாணமே வைபோகமே திரு கல்யாண வைபோகமே ஸ்ரீமுரளிதர நடத்திடும் புத கல்யாண வைபோகமே பீடத்தில் ஆனந்த கல்யாண வைபோகமே பூலோக வைகுந்தம் தன்வந்தி பீடத்தில் ஆனந்த கல்யாண வைபோகமே மூவுலகம் போற்றுகின்ற சோடச தெய்வங்களின் அற்புத கல்யாண வைபோகமே மூவுலகம் போற்றுகின்ற சோடச தெய்வங்களின் அற்புத கல்யாண வைபோகமே கலியுகம் தழைத்திட அவதரித்த ஸ்ரீ முரளிதர நடத்தும் வைபோகமே அகிலத்தில் எங்குமே காணாத வகையினில் அதிசய கல்யாண வைபோகமே அகிலத்தில் எங்குமே காணாத வகையினில் அதிசய கல்யாண வைபோகமே அளித்திடும் கணபதி கல்யாண வைபோகமே தும்பிக்கையுடன் நின்று நம்பிக்கை அளித்திடும் கணபதி கல்யாண வைபோகமே
சித்தி புத்தி தேவியர் இருவரும் உடன் வர நடந்திட்ட கல்யாண வைபோகமே. சித்தி புத்தி தேவியர் இருவரும் உடன் வர நடந்திட்ட கல்யாண வைபோகமே. இது தேவர்கள் போற்றிடும் கல்யாணமே, இது காண்பவ மயங்கிடும் கல்யாணமே. தேவர்கள் போற்றிடும் கல்யாணமே, இது காண்பவ மயங்கிடும் கல்யாணமே. மயில் வாகனத்திலே வள்ளி தேவசேனையுடன் வந்திடும் வேலனுக்கு கல்யாணமே. மயில் வாகனத்திலே வள்ளி தேவசேனையுடன் வந்திடும் வேலனுக்கு கல்யாணமே. இது மூத்தமிழ் போற்றுகின்ற கல்யாணமே, இது மூலகம் வணங்குகின்ற கல்யாணமே. மூத்தமிழ் போற்றுகின்ற கல்யாணமே, இது மூலகம் வணங்குகின்ற கல்யாணமே. ஈஸ்வரரின் கல்யாணமே, பூத கணங்களுடன் நந்தி மத்தளம் கொட்ட மரகத ஈஸ்வரரின் கல்யாணமே. மலையத்த ஜன்மகள் மரகதாம்பிகைக்கு மாபெரும் கல்யாண வைபோகமே. மலையத்த ஜன்மகள் மரகதாம்பிகைக்கு மாபெரும் கல்யாண வைபோகமே. இது நாரணன் போற்றிடும் கல்யாணமே, நான்கு மறைகளும் போற்றிடும் கல்யாணமே. நாரணன் போற்றிடும் கல்யாணமே, நான்கு மறைகளும் போற்றிடும் கல்யாணமே. ரமச்சந்திரனுக்கு கல்யாணமே, ரகுவம்சத்தில் உதித்த தசரத குமாரன் ஸ்ரீராமச்சந்திரனுக்கு கல்யாணமே. சிவதனுசை உடைத்து சீதையின் கரம் பிடித்து நடந்தது கல்யாண வைபோகமே.
தேவதனு தெய்வுடைத்து சீதையின் கரம் பிடித்து நடந்தது கல்யாண வைபோகமே. இது ஸ்ரீபரந்தாமனின் கல்யாணமே, இது பார்ப்புகளும் கல்யாண வைபோகமே. ஸ்ரீபரந்தாமனின் கல்யாணமே, இது பார்ப்புகளும் கல்யாண வைபோகமே. பிரவாகமாய் உதித்ததன் வந்தியின் கல்யாணமே, பார்க்கடல் கடைகையில் அமித பிரவாகமாய் உதித்ததன் வந்தியின் கல்யாணமே. ஆரோக்கிய லக்ஷ்மியின் அழகு கரம் பிடித்து அற்புத கல்யாண வைபோகமே. ஆரோக்கிய லக்ஷ்மியின் அழகு கரம் பிடித்து அற்புத கல்யாண வைபோகமே. இது அகிலமே போற்றிடும் கல்யாணமே, இது ஆனந்தம் அளித்திடும் கல்யாணமே. அகிலமே போற்றிடும் கல்யாணமே, இது ஆனந்தம் அளித்திடும் கல்யாணமே. கிருஷ்ணனின் கல்யாணமே, கோகுலம் காத்திடும் கோமகனாம் ஸ்ரீ கோபால கிருஷ்ணனின் கல்யாணமே. ராஜாதிராஜன் ஸ்ரீ கிருஷ்ணனுடன் ராதா ருக்மிணி கல்யாணமே, ராஜாதிராஜன் ஸ்ரீ கிருஷ்ணனுடன் ராதா ருக்மிணி கல்யாணமே. இது முவுலகம் போட்டிடும் கல்யாணமே, இது முன்னினை போக்கிடும் கல்யாணமே. இது முவுலகம் போட்டிடும் கல்யாணமே, இது முன்னினை போக்கிடும் கல்யாணமே. செஞ்சு லக்ஷ்மியின் மலர்கரம் பற்றி கல்யாணமே,
ராஜலக்ஷ்மியுடன் செஞ்சு லக்ஷ்மியின் மலகரம் பற்றி கல்யாணமே, இது பக்தி வளர்த்திடும் கல்யாணமே, இது முக்தி அளித்திடும் கல்யாணமே, இது பக்தி வளர்த்திடும் கல்யாணமே, இது முக்தி அளித்திடும் கல்யாணமே. பிரதாயினி ரமாதேவியுடன் கல்யாணமே,
சாந்த சௌக்கிய சௌபாகிய பிரதாயினி ரமா தேவியுடன் கல்யாணமே. இது சகலமும் தந்திடும் கல்யாணமே, இது சத்தியயுகம் நல்கும் கல்யாணமே. இது சகலமும் தந்திடும் கல்யாணமே, இது சத்தியயுகம் நல்கும் கல்யாணமே. பத்ரா தேவியுடன் கல்யாணமே,
அழகாபுரி எனும் ஔஷத பீடத்தில் பத்ராதேவியுடன் கல்யாணமே, இது ஐஸ்வர்யம் அழித்திடும் கல்யாணமே, இது ஆனந்தம் அழித்திடும் கல்யாணமே, இது ஐஸ்வர்யம் அழித்திடும் கல்யாணமே, இது ஆனந்தம் அழித்திடும் கல்யாணமே. இது பைரவர் அருள் பெறும் கல்யாணமே, இது பவபயம் போக்கிடும் கல்யாணமே, இது பைரவர் அருள் பெறும் கல்யாணமே, இது பவபயம் போக்கிடும் கல்யாணமே. அகற்றிடும் கல்யாணமே, இது திருஷ்டிகள் போக்கிடும் கல்யாணமே, இது தீயவை அகற்றிடும் கல்யாணமே. தேவிகளுடனே கல்யாணமே, பூர்ண நலம் தரும் பூர்ண
புஷ்கலா தேவிகளுடனே கல்யாணமே, இது கலியுகம் போற்றிடும் கல்யாணமே, இது கலிகளை போக்கிடும் கல்யாணமே, இது கலியுகம் போற்றிடும் கல்யாணமே, இது கலிகளை போக்கிடும் கல்யாணமே. அமைத்த அழகிய மேடையில் நடந்திட்ட கல்யாண வைபோகமே, விஸ்வகர்மா அமைத்த அழகிய மேடையில் நடந்திட்ட கல்யாண வைபோகமே, அகிலத்தில் இதுவரை எங்குமே காணாத புத கல்யாண வைபோகமே, அகிலத்தில் இதுவரை எங்குமே காணாத புத கல்யாண வைபோகமே. வாரணமாயிரம் சூழவலம் வந்து தேவிய கைப்பிடித்த கல்யாணமே, வாரணமாயிரம் சூழவலம் வந்து தேவிய கைப்பிடித்த கல்யாணமே, வேதிய மோதிடும் வேத கோஷங்கள் விண்ணை பிளந்திட்ட கல்யாணமே, வேதிய மோதிடும் வேத கோஷங்கள் விண்ணை பிளந்திட்ட கல்யாணமே. கைதலம் பற்றிய கல்யாணமே, மாத்தளம் கொட்டவரி சங்கம் நின்றோத கைதலம் பற்றிய கல்யாணமே, மாலைகள் மாற்றி மாங்கல்யம் சூட்டி நடந்தது கல்யாண வைபோகமே, மாலைகள் மாற்றி மாங்கல்யம் சூட்டி நடந்தது கல்யாண வைபோகமே, தேவிய திருக்கரம் பற்றிய தேவர்கள் அக்னிவலம் வந்த கல்யாணமே, தேவிய திருக்கரம் பற்றிய தேவர்கள் அக்னிவலம் வந்த கல்யாணமே, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்திட்ட புத கல்யாண வைபோகமே, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்திட்ட புத கல்யாண வைபோகமே. மக்கள் மகிழ்ந்திட்ட கல்யாணமே, மாமியும் மையிடமை துணன் பொறியிடமான மக்கள் மகிழ்ந்திட்ட கல்யாணமே, சூய சந்திரரும் வந்து வணங்கிட வருணன் வாழ்த்திய கல்யாணமே, சூய சந்திரரும் வந்து வணங்கிட வருணன் வாழ்த்திய கல்யாணமே, தங்கமும் வெள்ளியும் நவரத்தினங்களும் சீர்வரிசையாய் வந்த கல்யாணமே, தங்கமும் வெள்ளியும் நவரத்தினங்களும் சீர்வரிசையாய் வந்த கல்யாணமே, நாத பிரவாகத்தில் ரம்பாவூவதி நாட்டியமாடிய கல்யாணம்.
நாள் மலம் வந்த கல்யாணமே. மேள தாளங்களுடன் முத்து பல்லக்கில் மணமக்கள் வலம் வந்த கல்யாணமே. விண்ணை அலங்கரித்த வான வேடிக்கைகள் கண்களை கவர்ந்த கல்யாணமே. விண்ணை அலங்கரித்த வான வேடிக்கைகள் கண்களை கவர்ந்த கல்யாணமே. இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமிலம் கண்டு கழித்திட்ட கல்யாணமே. சங்கமித்த கல்யாணமே. கங்கை யமுனை சரஸ்வதி போன்ற நதிகள் சங்கமித்த கல்யாணமே. நிலம் நீர் நெருப்பு வானும் காற்றும் வணங்கிடும் கல்யாண வைபோகமே. நிலம் நீர் நெருப்பு வானும் காற்றும் வணங்கிடும் கல்யாண வைபோகமே. ஆன்றோர் சான்றோர் போன்றோர் கழித்திட்டானந்த கல்யாண வைபோகமே. ஆன்றோர் சான்றோர் போன்றோர் கழித்திட்டானந்த கல்யாண வைபோகமே. ஆடல் பாடலுடன் அறுசுவை உணவும் நிறைந்திட்ட கல்யாண வைபோகமே. ஆடல் பாடலுடன் அறுசுவை உணவும் நிறைந்திட்ட கல்யாண வைபோகமே. அனைவரும் கண்குளிர கண்ட கல்யாணமே. குடும்ப சகிதமாய் பக்தர்கள் அனைவரும் கண்குளிர கண்ட கல்யாணமே. அகிலத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் ஆனந்தம் அடைந்திட்ட கல்யாணமே. அகிலத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் ஆனந்தம் அடைந்திட்ட கல்யாணமே. உலகம் வணங்கிடும் முரளிதர நடத்திய கல்யாணமே. உலகம் வணங்கிடும் புத்தம ஸ்ரீ முரளிதர நடத்திய கல்யாணமே. உலக சேமத்தை கருத்தில் கொண்டு நடத்திட்ட கல்யாண வைபோகமே. உலக சேமத்தை கருத்தில் கொண்டு நடத்திட்ட கல்யாண வைபோகமே. ஹரிதன் மந்திரி ரக்ஷமாம். ஸ்ரீதன் மந்திரி ஜெயதன் மந்திரி
தன்வந்திரி ஜெயதன்வந்திரி ஹரிதன்வந்திரி பாகி மாம் ஸ்ரீதன்வந்திரி ஜெயதன்வந்திரி ஹரிதன்வந்திரி ரக்ஷ மாம் உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.